அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரு பகவான் பூஜித்த தலம் திருச்செந்தூர் சுப்பிரமணியர் கோவில். இது வியாழன் தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு திசை, குரு புத்தி நடக்கிறவங்க, திருமண தடை இருக்கிறவங்க திருச்செந்தூர் வந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்தால் திருமண தடைகள் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். திருச்செந்தூர் கோவில் பற்றி நிறைய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் சொல்லிக்கொண்டே போகலாம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரனை சம்ஹாரம் செய்து தெய்வானியை மணந்த முருகப்பெருமான மச்சான் சுவாமி அப்படின்னு மீனவர்கள் அழைக்கிறாங்க. இந்த முருகப்பெருமான மச்சான் சுவாமி அப்படின்னு அழைப்பதற்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படிங்கிற சுவாரஸ்யமான நிறைய தகவல்களையும், திருச்செந்தூர் கோவில் பற்றிய ஆச்சரியமான நிறைய தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு போன அனுபவம் இருக்குது அப்படின்னாலும், அல்லது அந்த முருகப்பெருமான் பற்றி உங்களுக்கு தெரிந்த தகவல்களை மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடலாம். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆறுமுகப்பெருமானுடைய உச்சவர் குமார விடங்க பெருமான். திருமணங்களுக்கு இவர் தான் எழுந்தருள்வதால் இவரை மாப்பிள்ளை சுவாமி அப்படின்னு அழைக்கிறாங்க. திருச்செந்தூர் தலம் குரு பரிகார தலமாக விளங்குது. வியாழன் பகவான குரு திருச்செந்தூர் தலத்தில் வழிபட்டு தன்னுடைய யந்திரத்தை ஸ்தாபித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆலயம் குரு தலமாக விளங்குவது எப்படி அப்படின்னு புராணங்கள் வழியாக நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. அதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். தட்சன் நடத்திய யாகத்தில் கலந்து கொண்டதால சிவன் நிந்தை செய்த பாவத்திற்கு ஆளாகி இருந்தார்கள் தேவர்கள். இதன் விளைவாக தேவர்களுடைய வலிமை குறைந்து போனதா. சூரபத்மனின் கை ஓங்கியிருந்தது. ஈரேழு 14 உலகங்களிலும் அவருடைய அதிகாரம் கொடி கட்டி பறந்திருக்கு. சூரபத்மனுக்கு பயந்து தேவர்கள் ஓடி மறைந்தாங்களாம். இந்திரன் இருக்கக்கூடிய இடமே தெரியாம போனதா. தேவர்களின் குருவான பிரகஸ்பதி கிடைத்தா அவரையும் ஒழித்துவிட கங்கணம் கட்டிட்டு இருந்தாங்களாம் அசுரவேந்தன். இதற்கெல்லாம் தீர்வு என்ன அப்படிங்கிற கேள்வி குரு பகவானுக்குள்ள இருந்திருக்கு. மனதில் ஆர்ப்பரிக்கக்கூடிய எண்ணங்களோட கானகத்தின் வழியே சென்று கொண்டிருந்தாராம் குரு பகவான். சூரபத்மனுடைய தலைநகரமான வீரமகேந்திரபுரிக்கு அருகில் இருந்து காட்டுக்குள்ள வந்தாராம் குரு பகவான். அங்கே ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து சிவனை மனதில் நிறுத்தி தவத்தில் மூழ்கி இருந்தாரா. அப்போது கைலையில சிவனுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து அக்னியாக உதித்த குமாரனை கண்டாரா குரு. அன்னையனுடைய சிலம்பில் இருந்து வீரபாகு, வீரகேசரி, வீர மகேந்திரன், வீர மகேசன், வீர புரந்தரன், வீர ராட்சசன், வீர மார்த்தாண்டன், வீர ராந்தகன், வீர தீரன் என நவ வீரர்கள் தோன்றினாங்களாம். கார்த்திகை பெண்கள் மூலமாக வளர்ந்து ஆளான முருகப்பெருமானும் நவ வீரர்களும் சூரனை வெல்வதற்கு அப்படின்னு படை திரட்டி புறப்பட்டு குரு பகவான் தவம் இருந்த கானகத்துக்கும் வந்து சேர்றாங்க. தேவேந்திரன் வேண்டுகோளுக்காக தேவகுரு வியாழ பகவான் சூரபத்மனை பற்றிய அனைத்து விஷயங்களையும் கந்தவேலுக்கு எடுத்து சொல்றாரு. அனைத்தையும் கவனமாக கேட்டுக்கொண்ட கந்தன் குரு பகவானிடம் விடை பெறும் முன், தேவகுருவே, என்னை தரிசிக்க தாங்கள் தவம் இயற்றிய திருத்தலம் இது. இனி இங்கே நாம் இருவரும் சமமாக மதிக்கப்படுவோம் அப்படின்னு சொன்னாராம். யுத்தம் முடிந்து நான் இங்கு கோயில் கொள்ளும் பொழுது திருசீரளவாய் என்னும் இந்த புனித பதியும் தங்களுடைய பெயரால குருஸ்தலமாகவே விளங்கும் அப்படின்னு சொன்னாராம். குருத்தலமாக விளங்கக்கூடிய இந்த திருச்செந்தூருக்கு குருத்தலம் அப்படின்னு சொல்வதற்கு பின்பு இவ்வளவு பெரிய விஷயம் சொல்லப்படுது. இப்படி உங்களுக்கும் ஏதாவது திருமண தடை இருக்கு, அல்லது கல்வியில தடை இருக்கு, ஏதாவது பிரச்சனை இருக்கு, குரு பகவானை வழிபடணும் அப்படின்னா திருச்செந்தூர் தலத்துக்கு சென்றாலே போதும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அன்றைக்கு முதல் திருச்செந்தூர்ல குரு பகவானாக, புத்திர பேரு அருளக்கூடிய தேவனாக, ஞானம் அருளக்கூடிய ஞான குருவாக அருள்வாளிக்கிறார் குரு. திருச்செந்தூரில் கந்தசஷ்டி விரதம் இருக்கிறவங்களுக்கு திருமண தடை நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை பேரு கிடைக்கும். இது மட்டும் இல்லாம செய்யக்கூடிய செயல்களில் வெற்றி கிடைக்கும். மாப்பிள்ளை சாமியை வணங்குறவங்களுக்கு நிச்சயமா மனக்கோள பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மீனவர் குலத்தில் பிறந்த இந்திரனுடைய மகள் பானையை முருகப்பெருமான் மணந்ததாக பரதகுல பாண்டிய வம்ச நூலில் இருக்கிறதா சொல்லப்படுது. இன்றைக்கும் மீனவர்கள் முருகனை மச்சான் சுவாமி அப்படின்னு இதனால தான் அழைக்கிறாங்களாம். ஆறுமுக பெருமானுடைய உற்சவ குமரவிடங்க பெருமான் மாப்பிள்ளை சுவாமி என அழைக்கப்படுறாரு. மாப்பிள்ளை சுவாமியை வணங்குறவங்களுக்கு மனக்கோள பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
குரு பகவான் பூஜித்த தலம் இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய ஆலயம் அப்படின்னு சொல்கிறதால குருதிசை குரு புத்தி நடக்கிறவங்க திருமண தடை உள்ளவங்க திருச்செந்தூர் வந்து முருகனை தரிசனம் செய்தால் திருமண தடைகள் நீங்கும் என்பது நம்பிக்கை. திருச்செந்தூரில் கந்த சஷ்டி விரதம் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக நன்மையே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சஷ்டி விரதம் 6 நாட்கள் அனுஷ்டிக்கப்படுது. சஷ்டி விரத காலத்தில் திருச்செந்தூர் முருகன் சன்னிதானத்தில் அமர்ந்து விரதம் இருந்தால் நினைத்த காரியங்கள் நடக்கும். தீராத வயிற்றுவலி உடையவங்க கூட திருச்செந்தூர் முருகன் சன்னதியில் கந்த சஷ்டி கவசம் பாடினா குணமாகும் அப்படின்னு பாலதேவராய சுவாமிகள் சொல்லியிருக்காங்க. ஆறுமுக பெருமானின் உற்சவர் குமரவிடங்க பெருமான் அப்படின்னு பார்த்தோம். திருமணங்களுக்கு இவரே எழுந்தருளுவதால மாப்பிள்ளை சுவாமி அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். அப்படி மாப்பிள்ளை சுவாமின்னு அழைக்கப்படுறதால தான் தெய்வானியை மணந்த முருகனை மச்சான் சுவாமி அப்படின்னு மீனவர்கள் அழைக்கிறாங்க. திருச்செந்தூர் சென்று வந்தோம் அப்படின்னா நமக்கு அனைத்து கஷ்டங்களும் தீரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. வியாழ பகவானை குரு திருச்செந்தூர் தலத்தில் வழிபட்டு தன்னுடைய யந்திரத்தை ஸ்தாபித்திருக்கிறார் அப்படின்னு. இப்படி இந்த கோவிலுடைய ஆச்சரியங்களும் அதிசயங்களும் புராணங்களோடு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறத நாம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் திருச்செந்தூர் கோவில் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. அதில் குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நாளி கிணறு. காயத்ரி மந்திரத்தின் எழுத்துக்களே இங்கு 24 தீர்த்தங்களாக விளங்குகிறது அப்படிங்கிறது தான் ஐதீகம். முருகப்பெருமான் படை வீரர்களின் தாகம் தணிக்க வேலாயுதத்தால் நீர் ஊற்று ஒன்றை ஏற்படுத்தியதா கந்த புராணம் சொல்லுது. 1 சதுர அடி பரப்பளவில் அந்த தீர்த்தம் திகழுது. இதை கந்த புஷ்கரணி அப்படின்னு கூட சொல்றாங்க. ஒரு படியை கொண்டு முகக்கக்கூடிய அளவே மிக குறுகிய அளவில் நீர் இருப்பதால் ஒருபோதும் வற்றாத இதற்கு 4 கிணறு அப்படின்னு பெயர் உண்டு. இதில் நீராடிய பிறகே கந்த பெருமானை தரிசிக்க வேண்டும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய நம்பிக்கையா இருந்து வருது. செந்தூரில் முருகப்பெருமான் முதலில் தங்கிய இடம் சிங்க கொழுந்தீசர் என்ற சிவனுடைய கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலில் உற்சவர்கள் கிடையாது. முருகன் தந்தையை பார்ப்பதற்காக இங்கு எழுந்தருளுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. முருகன் கோவிலுக்கு அருகே கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய வள்ளி குகை நாம தரிசிக்க வேண்டிய முக்கியமான இடங்கள்ல ஒண்ணு. இந்த திருச்செந்தூர் கோவில் பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுவதால் அதில் முக்கியமாக மாமரமாக மாறிய சூரபத்மனை வேலாயுதத்தால் முருகப்பெருமான் 2 பிளந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் புராணத்தோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதன் ஒரு பகுதி சேவலாகவும் மற்றொரு பகுதி மயிலாகவும் மாறியிருக்கு. அதனால் இங்கு மாமரங்கள் வளர்வதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூட இந்த விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கலாம். அதாவது சூரனை சம்ஹாரம் செய்து தன்னுடனே ஆட்கொண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கொடியாகவும் வாகனமாகவும் வைத்து கொண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியாக முருகப்பெருமான் ஆட்கொண்ட இடமாக இந்த திருச்செந்தூர் இருக்குது. அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டும் தனித்துவம் வாய்ந்த கோவிலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதில் மற்றொரு விஷயம் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த திருச்செந்தூர் தலம் மட்டும் கடற்கரை அருகில் இருக்கிறதே, இது குன்றின் மேலே அமையலையே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதற்கும் ஒரு புராணங்கள் வழியாக ஒரு கதை சொல்லப்படுது. அதாவது திருச்செந்தூரும் குன்றின் மீது அமைந்த கோவில் தான் அப்படின்னும் அதற்கு பழமை வாய்ந்த பெயர்கள் இருக்கிறது அப்படின்னும் நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. உங்களுக்கு இது போன்ற தகவல்கள் தெரியும் அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். எப்படிப்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் சரி, இந்த திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானை பார்த்து வணங்கினால் போதும், குரு பகவானை வணங்கினால் போதும், அந்த நாளி கிணற்றில் நாம் நீராடி வழிபட்டோம் அப்படின்னாலே போதும், அதுவே நமக்கு மாபெரும் ஒரு அருளாக கிடைக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் திருச்செந்தூர் தலத்துக்கு சென்று வந்தோம் அப்படின்னா குடும்ப கஷ்டமாக இருந்தாலும் சரி, திருமணமாகாமல் இருந்தாலும் சரி, அது நிச்சயமாக சரியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் கந்த சஷ்டி விழாவின் போது நாம் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, அந்த முருகப்பெருமானுக்காக நாம் விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த விரத பலனை நம்மால் பெற முடியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் திருச்செந்தூர் தலத்தை பற்றியும் திருச்செந்தூர் அந்த முருகப்பெருமானை மச்சான் சுவாமி என மாப்பிள்ளை சாமி எனவும் ஏன் அழைக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்களை நாம் சுவாரஸ்யமான நிறைய விஷயம் கொண்டு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.